இன்றைய இன்று ஆண்டு கார்த்திகை மாதம் மாதம் தேதி தேதி டிசம்பர் வியாழக்கிழமை இன்று சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி மற்றும் விசாகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி மற்றும் அஸ்வினி இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையிலும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்றைய வாரசூலம் தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் இன்று தெற்கு முகமாக பிரயாணம் செய்பவர்கள் ஆலயங்களுக்கு தைலம் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் பன்னிரெண்டு ராசினியர்களுக்கும் இந்த நாளில் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் பார்க்கலாம் இன்று மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று நாள் முழுவதுமே சற்று ஓய்ச்சல் ஒழிவில்லாத நாளாக இருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றும் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் தடங்களின்றி நிறைவேறக்கூடும் மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு தகுந்த ஆறுதல்கள் கூறுவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகளை கூறுவார்கள் இன்று பணவரவு திருப்தி அளிக்கும் இன்று பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியாக இருப்பதனால் சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது உங்களுக்கு இந்த நாள் முழுவதுமே திருப்தியாக இருப்பதற்கு உதவிகரமாக அமையும் ரிஷபராசி நேயர்கள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே சந்தோஷங்கள் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலகத்தில் சக ஊழியர்களிடத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவதற்கு இந்த நாள் கிரகநிலைகள் ஏற்றதாக அமைகிறது மிருக மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களின் உதவி மிகவும் அவசியமாக இருக்கக்கூடும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ பண வருவாய் மற்றும் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் இந்த நாளில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் காலை நேரத்தில் வியாழக்கிழமையாக இருப்பதனால் இந்த நாளில் நீங்கள் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்குவது நல்லது மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் ஆலயத்திற்கு சென்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி நான்கு நபர்களுக்கு அன்னதானம் செய்ய இன்று உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்று குரு ஹோரையில் தீபம் ஏற்றி குரு பகவானை வணங்கி மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்யலாம் மிதுனராசினியர்கள் இந்த நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் வியாபாரத்திலும் நல்ல லாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனதளவில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் கூட நண்பர்களின் உதவியோடு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ வியாபாரம் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று பணவரவு திருப்தி அளிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் எந்த விதமான மன கஷ்டங்களும் இருக்காது இன்று பிரதோஷமாக இருப்பதனால் சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட இந்த நாள் நல்ல நாள் கடகராசினியர்கள் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணவரவு வரவு திருப்தி அளிக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று உங்களுக்கு மன அமைதியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கூட்டு தொழில் முயற்சியில் வெற்றியடையும் இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று வில்வர்ஜனை செய்து கொள்வது நல்லது ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் சிம்ம ராசி சிம்மராசினியர்கள் பூரம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெற்றோர்கள் உடல் நலனில் கவனம் தேவை இன்று வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெற்றோர்களிடத்தில் சிறு விவாதங்கள் ஏற்படுவதற்கும் நண்பர்களிடத்தில் சிறு மன கசப்புகள் ஏற்படுவதற்கும் இன்று கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன ஆகவே இந்த நாளில் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியம் சிம்மராசி அன்பர்கள் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் இருப்பதனால் அன்னதானம் செய்தால் இன்று உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் கன்னிராசி நேயர்கள் புத பகவானினுடைய சஞ்சாரம் இன்று கன்னிராசி நேர்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கின்றது தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று ஐயப்ப பக்தர்களுக்கு வஸ்திரதானமும் அன்னதானமும் செய்தால் கன்னிராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே சிறப்பான ஒரு நாளாக அமையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு பண வரவு முக்கியமாக பங்கு சந்தைகளில் முதலீடு செய்பவர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது வியாழக்கிழமை மற்றும் பிரதோஷமாக இருப்பதனால் சிவன் ஆலயத்திற்கு செல்வது நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் துலாம் ராசி நேர்கள் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விட செலவுகள் அதிகம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வது தெய்வ பணிகளுக்காக செலவு செய்வது மனதில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் கூட நிறைவான நாளாக அமையக்கூடும் இந்த நாள் செலவுகள் அதிகம் இருந்தாலும் இன்று நண்பர்களின் உதவி மற்றும் பெற்றோர்களின் உதவியுடன் மன நிறைவான நாளாக அமையும் பெண்களுக்கு இன்று பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இன்றைய தினத்தில் அன்னதானங்கள் மேற்கொண்டு குரு வாரமாக இருப்பதனால் குரு பகவானுக்கு தீபம் ஏற்ற இந்த நாள் நல்ல நாள் நேயர்கள் இன்று விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் நிறைவான நாளாக இருக்கும் குழப்பமாக இருந்த சூழ்நிலைகள் மாறி தெளிவான சிந்தனையுடன் இந்த நாளை தொடங்கினால் இன்று உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு குரு வாரமாக இருப்பதனால் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அன்னதானம் செய்ய இன்று சிவபெருமானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசினியர்கள் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன கவலைகளும் மன கசப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு விவாதங்கள் மற்றும் சிறு சிறு பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பெரியதாக மாறி பிரச்சனைகள் குடும்பத்தில் வாக்குவாதங்களில் வந்து முடிவடையும் ஆகவே இந்த நாளில் நிதானமும் பொறுமையும் அவசியம் தனுசு நேயர்களுக்கு இன்று பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியாக இருப்பதனால் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்துவிட்டு வில்வா்ச்சனை செய்து கொள்வது தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பரிகாரமாகும் மகர ராசி நேர்கள் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நண்பர்களின் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இன்று குரு பகவானை வணங்கி குருவாரமாக இருப்பதனால் ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகங்களில் குருவுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்து பச்சரிசி தானம் செய்ய இன்று உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்கள் அமையக்கூடும் கும்பராசினியர்கள் பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பணவரவு திருப்தி அளிக்கும் ஒரு சிலருக்கு இன்று நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மை தரக்கூடியதாகவே அமையும் திருமணம் நிச்சயிக்கப்படுவதோ அல்லது குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு குழந்தை பாகியம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதற்கான நல்ல செய்திகளையும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் கேட்கலாம் கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இன்று கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன இன்று ஆஞ்சநேயரை வழிபட்டு ஆலயத்திற்கு சென்று வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கிறது மீனராசினியர்கள் உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் பண வருவாய் சகோதர சகோதரிகளினால் ஒற்றுமை இழந்த சொத்துக்களை மீட்பது இது போன்ற நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறலாம் இன்று மனசில் இருக்கக்கூடிய குறைகள் தீருவதற்கு பைரவருக்கு பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றுவது மீனராசி அன்பர்களுக்கு மகத்தான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை இந்த இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கும் நபர்களோ அல்லது சந்திக்கக்கூடிய பசுமாடுகளுக்கோ ஏதாவது ஒரு வகையில் அன்னதானங்கள் மேற்கொண்டால் இந்த நாள் நல்ல நாள்